இன்னைக்கு சிறுதானிய உணவு, பாரம்பரிய பானங்கள் இதையெல்லாம் ஒரு மருந்துங்கிற பார்வையிலேயே இளைஞர்கள் பார்க்குறாங்க. இதனோட நன்மை பற்றி தெரிஞ்ச பெரியவங்க கிட்ட இந்த வகை உணவுகள் தானாக போய் சேர்ந்துடும். ஆனால் இளைஞர்கள் கிட்ட இதை கொண்டு போய் சேர்க்கறதுல தான் கொஞ்சம் மெனக்கட வேண்டியிருக்கு. ஸோ இந்த மாதிரி உணவுகளை அவங்க வேடத்திலே உள்ள இளைஞர்களே கையில் எடுத்து செஞ்சு அதில் புதுமைகளை புகுத்துறப்போ அது இளைஞர்கள் கிட்ட கொஞ்சம் சுலபமாக கொண்டு போக முடியுது. இப்படி ஒரு விஷயத்தை கடந்த 7 வருடங்களாக அடையாரில் செஞ்ச திரு மகேஸ்வரன் இப்போ சென்னை மயிலாப்பூர்லையும் புதுக்கிளையை ஆரம்பித்து ட்ரெடிஷ்னலான நம்ம உணவுகளை ட்ரெண்டிங்காக வயலும் வாழ்வும் உணவகம் மூலமாக கொடுத்துட்ருக்காரு. விவசாயம் பண்ணணும்னு ஆசை, ஆனால் விவசாயம் நில வாங்க கையில் முதல்ல பைசா கிடையாது. அப்போ விவசாயம் சார்ந்ததில் நம்ம என்ன மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம விவசாயம் சார்ந்த ஃபுட்டில் என்னென்ன நன்மைகள் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நம்ம பார்த்து தேடி கண்டுபிடிச்சி அதில் நம்ம என்ன மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஃபுட்டை வியாபாரம் ஆனாலும் ஆகலைனாலும் டெய்லியும் இந்த 7 வருஷமாக நம்ம கடை போட்டுக்கிட்டு தான் இருக்கோம்னா மக்களுக்காக தான் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறனால அதுவும் இதில் தான் நம்ம பண்ணணும், இதில் வேறு ஒரு இதுவும் கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு முயற்சியில் தான் நம்ம இதை பண்ணிகிட்ருக்கணும். ஆனால் நம்ம கடையில் உணவே மருந்து, மருந்தே உணவுன்னு போட்டிருக்கோம்னா இதை நம்ம மருந்தாக எடுத்துக்க வேணாம், உணவாக எடுத்துக்கிட்டாலே அடுத்து சொன்ன மருந்து நமக்கு தேவையில்லை. இப்போ மூட்டு வலி இருக்குது அப்படிங்கிறக்காக நம்ம வெளியே போய் மருந்து மாத்திரை சாப்பிட்ணும் அவசியம் கிடையாது. அது கால்சியம் குறைபாடாக இருக்குது அப்படின்னா ஒரு பிரண்டை எடுத்து நம்ம சாப்பிட்டா கூட அதில் கால்சியம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போம். இல்லை ஒரு கருப்பு உளுந்து களி நம்ம ரெடி பண்ணி சாப்பிட்னாலும் இது எல்லாமே நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் சாப்பிட்ட ஃபுட்டு தான். புதுசாக நம்ம எதுவுமே இங்கே ரெடி பண்ணவே இல்லை. வளர்ந்து போனால் பழசாக நம்ம திரும்ப புதுப்பிப்போம். இப்போ நம்ம ட்ரெண்டிங் ஏற்ற மாதிரி நம்ம கொண்டு வந்துட்டுருக்கோம். எல்லோரும் இப்போ வெயிட் லாஸ் பண்ணணும், வெயிட் லாஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. ஸோ வெயிட் லாஸ் பண்ணுற பீப்புளுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபுட் வந்து வில் பி ஹெல்ப்ஃபுல்னு நான் நினைக்கிறேன். பர்சனலாக வந்து ஐ வாஸ் வேயிங் அரௌண்ட் 121 kgs லைக் ஒரு 4 months பிஃபோர். நவ் ஐ எம் 83. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த மாதிரி ஃபுட்ஸ் வந்து நேச்சுரல் ஃபுட் லைக் மில்லட் ஃபுட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இந்த மாதிரி மில்லட் ஃபுட் எடுக்கிறோமோ அவ்வளோக்கெவ்வளோ உடம்புக்கு நல்லது, நிறைய நாள் நோய் இல்லாமல் இருக்கலாம். இந்த பீட்சா பர்கர்ஸ், நானும் பீட்சா பர்கர் சாப்பிட்டு வந்தேன் இல்லைன்னு சொல்ல, பட் நவ் ஐம் அவார்டிங் ஆஸ் வெல் ஆஸ் மை ஹெல்த் கண்டிஷன். ஆல்ரெடி நம்ம அடையாரில் ஈவினிங் கடையாக வச்சுருந்தோன்னா இப்போ இங்கே மயிலாப்பூரில் லஞ்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அதாவது மதியானம் 1 மணிலேருந்து கடை ஸ்டார்ட் ஆகுது. ஒவ்வொரு அரிசியாக பார்க்கும்போது நான் இப்போ உடனடி ஆற்றல் வேணும் அப்படின்னா திணை அரிசி, உடல் குளிர்ச்சின்னு எடுக்கும்போது சாமை அரிசி, இப்போ குதிரைவாளின்னு சொல்லும்போது குதிரை போல் பழம் வேணும் அப்படிங்கும்போது குதிரைவாளி அரிசி எடுத்துக்கலாம், வரும் நோயை விரட்டக்கூடியது வரகரிசின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு அரிசிக்கும் ஒவ்வொரு இது இருக்கும்போது நம்ம இப்போ இந்த மாப்பிள்ளை செம்பா அதுன்னா புதுமண தம்பதிகள் சாப்பிட்றது, கருப்பு கவுனி அரிசியில் கஞ்சி, அதாவது மன்னர்களின் அரிசின்னு சொல்லுவாங்க. இது ஒரு காலத்தில் பேன் பண்ணப்பட்ட அரிசி, அதாவது மன்னர்கள் மட்டும்தான் சாப்பிடணும், குடிமக்கள் யாரும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளெல்லாம் ஒரு காலத்தில் தடை செய்யப்பட்ட அரிசி. அந்த அரிசி இன்றைக்கி நமக்கு சுலபமாக கிடைக்கிது. கேன்சரை, அதாவது எதிர்ப்பு சக்தி உள்ளது, கேன்சரே குணமாக்கக்கூடியதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இதில் ஃபைபர் கண்டென்ட் மற்ற எல்லா சத்துமே இதில் இருக்குது. இதுவும் உடம்புக்கு அவ்வளோ நல்லது. நம்ம மக்களுக்கு இங்கே கொடுத்துட்ருக்கோம். பருத்தி பால், பருத்தி கொட்டை, ஏலக்காய், சுக்கு, தேங்காய், வெல்லம், மிளகு, திப்பிலி, இது எல்லாம் சேர்ந்த கலவை தான் இந்த பருத்தி பால். இது பொதுவாக பார்த்திங்கன்னா மழை நேரத்தில் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது மதுரை ஸ்பெஷல் பருத்தி பால் தான் சொல்கிறது. ஏன்னா மதுரை, அதாவது தென்னகத்தில் பார்த்திங்க அப்படின்னா மதுரை, ராம்நாடு, சிவகங்கை, விருதுநகர் மாவட்டம், அந்த பக்கம் தென்காசி, திருநெல்வேலி வரைக்குமே சரி பருத்தி பால் இல்லாத கடையே கிடையாது. இங்கே எப்படி டீ கடை இருக்கோ அதே மாதிரி அந்த காப்பர் பத்தத்தில் விபூதி பட்டை போட்டு பருத்தி பால்னே போட்டு ஃபேமஸாக அங்கே வச்சுருப்பாங்க. அதை இன்றைக்கி நம்ம சென்னையில் இருக்க மக்கள் தெரியணும் அப்படிங்கிறக்காக நம்ம இங்கே பருத்தி பாலாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப பொறுமையாக பதில் சொல்லுவாங்க. எது கேட்டாலும் முகம் சொல்லிக்காமல் உடனே நீங்கள் ஃபுல்லாக தான் சாப்பிடணும் அவசியம் இல்லை, உடனே அவங்க டேஸ்ட்டு கொடுத்துட்றாங்க. ஒரு கப்பில் நீங்கள் ருசித்து பார்த்துட்டு சாப்பிடுங்க அப்படிங்கிற அந்தந்த முகம் சுழிப்பே கிடையாது. யார் கூப்பிட்டு என்ன கேட்டாலும் கரெக்டான பதில் கிடைக்கும். அதுக்கு அது நல்லா சிறப்பாக செயல்படுறாங்க, அதில் குறையல. இப்போ இட்லி வெரைட்டியிலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம புதுசு புதுசாக எதாவது ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு கம்பு இட்லி, சோள இட்லி இதெல்லாமே நம்ம ஆல்ரெடி அடையார் கடையில் நம்ம ட்ரை பண்ணோம். இப்போ இன்னும் சிறுதானியங்களை மிக்ஸ் பண்ணி போட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கும்போது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாளைக்கும் நம்ம ஒவ்வொன்றும் ட்ரை பண்ணி பார்த்துட்ருக்கணும். இப்போ கம்பு சோளம் மிக்ஸ் பண்ணால் என்ன மாதிரி வருது, இப்போ திணை வரகு இது கூட கம்பு சோளம் மிக்ஸ் பண்ணால் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது இங்கே நம்ம ட்ரை பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மக்களும் விரும்பி சாப்பிட்றாங்க. நாங்கள் பருத்தி பால் சாப்பிட வந்தோம். ஆக்சுவலி அது வந்து சென்னையில் எங்கேயுமே அவ்வளோ அவைலபிலிட்டி இருக்காது. மயிலாப்பூரில் கிடைக்கும் போது மயிலாப்பூரில் எல்லாமே கிடைக்கும், இது ஒன்று தான் மிஸ்ஸிங்காக இருந்தது. ஸோ இதையும் நாங்கள் ட்ரை பண்ணிட்டோம். இட் வாஸ் ரியலி குட், டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நைட் நம்ம ஒரு உணவகத்தில் சாப்பிட்றோம்,
காலையில் ஃப்ரீயாக டைஜஷன் ஆகிட்டு நமக்கு எதுவுமே பிரச்சனை பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் இங்கே சாப்பிட்டோம் ஈஸியாக இருக்குது அப்படின்ட்டு அடுத்த நாள் நமக்கு தேடி வராங்க பார்த்தீங்களா, அதுதான் நல்ல உணவகம். நம்ம என்ன பொறுத்த வரைக்கும் நான் அப்படி தான் நினச்சிட்ருக்கேன். அப்படி தான் நம்ம கடைக்கு வர கஸ்டமருமே நமக்கு வராங்க. நான் நேற்று இந்த மாதிரி சாப்பிட்டேங்க, எனக்கு இந்த ப்ராப்ளம் இருந்துச்சுங்க, இது தீர்ந்துருச்சுங்க, நல்லா இருக்குது, எனக்கு இன்றைக்கி அது மறுபடியும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பார்த்தீங்களா. அதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் நல்ல உணவகம், நல்ல ஃபுட்டுன்னு கூட நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம கடைக்கு வர்றவங்களும் அந்த மாதிரி தான் வர்றாங்க. நாங்கள் நிறைய வாட்டி வந்து இங்கே ட்ரை பண்ணிட்டோம், ஒன்றுமே பண்ணல. வீட்டில் வந்து நம்ம ஹோம்மேட் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுளாக, அந்த சோடமாவை அதெல்லாம் எதுவுமே சேர்க்காம ஒரு நம்பிக்கை வந்து சாப்பிட்டு சாப்பிட்றவங்கள நம்ம திரும்பி இதே ஃபுட்டை சாப்பிட வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு என்னென்னா, இப்போ ஒரு கம்பு களி கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்கன்னா, களி அப்படின்னாலே மேக்ஸிமம் ஊர் பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா கருவாட்டு குழம்போ இல்லை மீன் குழம்போ அப்படி எதிர்பார்க்குறாங்க. நம்ம வெஜிடேரியன் அப்படிங்கிறனால அந்த டேஸ்ட்டுக்கு என்ன கொடுக்க முடியும் அப்படின்னு பார்க்கும்போது தான் வேப்பம்பூல குழம்பு, சுண்டவத்தல் குழம்பு, அப்புறமா மணத்தக்காளி வத்தல், இது எல்லாமே இப்போ கடையிலேயே கிடைக்குது. அதில் நம்ம வத்த குழம்பு இந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு குழம்பு வச்சு அந்த களியை டிஃப்ரெண்ட் டேஸ்டில், அதாவது கிராமத்து ஃபுட்டாக இன்றைக்குள்ளே ட்ரெண்டிங்கில் கொடுத்தா எப்படி மக்கள் விரும்பி சாப்பிடுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இப்போ கொடுத்துட்ருக்கோன்னா அதுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது. குழம்பு களி இந்த மாதிரி வெரைட்டியும் கேட்கவும் செய்கிறாங்க. எப்போ எனக்கு இந்த முழங்கால் வலி முட்டு வலியாக இருக்குது, அதனால் எனக்கு உளுந்தங்களி ஸ்பெசிஃபிக்காக நீ டெய்லி பண்ணுற இல்லைன்னு சொல்லலை, இருந்தாலும் எனக்கு நாளைக்கு தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சுருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை மாதிரி நம்ம எடுத்து வச்சு அவங்களுக்கு நம்ம கொடுத்துட்டோம். இதை விட நமக்கு என்ன சந்தோஷம் வேணும், அவங்க விரும்பி கேட்கும்போது நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கும்போது அது நமக்கு ஆத்ம திருப்தியாகவே இருக்குது. இப்போ ஜென்ரலாக ஒரு சிறுதானிய பொங்கல் அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா ஒரு சாமை ஒரு வரகு அந்த மாதிரி இதில் பண்ணுவாங்க. நம்ம கடையில் பார்த்தீங்க அப்படின்னா யூனிக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமை ப்ளஸ் குதிரைவாளி, இல்லை குதிரைவாளி ப்ளஸ் வரகு, வரகு ப்ளஸ் சாமை, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று மிக்ஸ் பண்ணி ரெண்டு அரிசியை மிக்ஸ் பண்ணி பண்ணுற மாதிரி. ஏன்னா எல்லா சிறுதானியங்கும் போதே அதில் ஃபைபர் கண்டென்ட் அதிகம், நார்ச்சத்து அதிகம் உள்ளது, அதில் நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இப்போ நம்மளோட கான்செப்ட்னால தான் நம்ம அதில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அந்த மாதிரி பொங்கல் கொஞ்சம் நம்ம எடுத்துகிட்டு வரவங்க. கருப்பு உளுந்து, தோல் நிற்காத கருப்பு உளுந்து, இப்போ அதை உடச்சி உளுந்தை கொண்டு வந்து உருத்து அதுக்கப்புறமா உளுந்து வடை மெதுவடையாக கொண்டு வர்றதுக்கு பதிலாக அந்த கருப்பு உளுந்தை ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு அதை அப்படியே அரைச்சி, இதில் வேறு எந்த ஒரு மிக்சிங்குமே கிடையாது, மிளகு சீரகம் ரெண்டே ரெண்டு தான், அதை மட்டுமே அரைச்சி அதை மட்டுமே நம்ம வடையாக பண்ணிகிட்ருக்கோங்க. சிறுதானியங்கிறது வந்து இப்போது ரீசெண்ட் டைமில் வந்து ஆர்கானிக் ஷாப்ஸில் அவைலபிளாக இருக்குது, அதை வாங்கி எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அந்த மாதிரி சில க்வெஸ்சன் மார்க்ஸ் இருந்தது. பட் அதை வந்து இவங்க கரெக்டாக பிரேக் பண்ணிட்டாங்க. அதுவும் இந்த வாழைப்பூ பிரியாணி, வாழைப்பூ சூப் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த வாழைப்பூ வாங்கி அதை உரித்து அது ப்ரிப்பரேஷனே வந்து ஒரு டீடியஸான ஒர்க்காக ஃபீமேல்ஸ் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு இடத்த வந்து இவங்க வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க. இந்த வாழைப்பூ வடை மற்ற கடையை காட்டிலும் நம்ம கடையும் பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா சைஸு நம்ம பெருசாக பண்ணுறோம், அதுதான் இங்கே ஒரு இதுவே. ஒரு வடை சாப்பிட்டாலும் திருப்தியாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும், அதுக்காக தான் நம்ம இவ்வளோ மெனக்கெட்டு நம்ம இதை பண்ணுறது. வாழைப்பு வடை, மிளகு வடை, கொள்ளு வடை, மூணு வெரைட்டியில் வடை பண்ணுறோம். இன்னும் எக்ஸ்ட்ரா வடை ஐட்டம்லாம் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே கொண்டு வரலான்ருக்கோம். ஒவ்வொரு வடையுமே 15 ரூபாய்ண்ணா. இது இல்லாமல் பொங்கல், திணை பொங்கல், அப்புறமா சாமை, குதிரைவாளி, வரகு, இந்த மாதிரி எல்லா வெரைட்டி பொங்கலுமே 70 ரூபா நீங்கள் நம்ம கொடுத்துட்ருக்கோண்ணா. பார்சலாக இருந்தாலும் சரி, சாப்பிடவா இருந்தாலும் சரி, ஒரே ரேட்டு தான். ரெண்டு அரிசி மிக்ஸ் பண்ண பொங்கலாக இருந்தாலும் சரி, சிங்கிள் அரிசி மிக்ஸ் பண்ணாலும் சரி, எதுவாக இருந்தாலும் பொங்கல்னு எடுத்துட்டால் 70 ரூபா, வடைன்னு எடுத்துட்டால் 15 ரூபா. சூப்பு, பருத்திப்பால், கஞ்சி, இந்த மாதிரி எந்த வெரைட்டியை எடுத்தாலுமே சரி, லிக்யூடு எல்லாமே 35 ரூபீஸ். பார்சலாக இருந்தாலும் சரி, சாப்பிடவா இருந்தாலும் சரி, எல்லாமே அதே 35 ரூபா தான். பிரியாணி செப்பரேட்டாக 70 ரூபா. இதை நம்ம காம்போ ஆஃபராக கொடுக்குறோண்ணா, ஒரு பிரியாணி, ஒரு மசாலா, ஒரு பொங்கல், இது எல்லாமே சேர்ந்து 90 ரூபாய்க்கு நம்ம அதை ஒரு காம்போ ஆஃபராக நம்ம கொடுத்துட்ருக்கோம். பிரியாணிக்கு நம்ம இங்கே ரைத்தா கொடுக்குறதில்ல, நம்ம அடையாள வயல்வானை பொறுத்த வரைக்கும் பிரியாணிக்கு தயிர் பச்சடி கொடுக்குறதே கிடையாது, வாழைப்பூ மசாலா இல்லைன்னா குருமா இந்த மாதிரி ஏதாவது ஒரு மசாலா தான் நம்ம கொடுக்குறது. யூஸ் பண்ணுற எண்ணெய் கூட எல்லாமே நேச்சுரல் தான், லைக் மரசக்கு நல்லெண்ணெய், மரசக்கு கடலெண்ணெய், மரசக்கு தேங்காய்ண்ணெய். இவங்ககிட்ட ஹைலைட் வந்து எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சது வந்து பூண்டு சூப். சூப் வெரைட்டிஸில் மலச்சிக்கலாக இருந்தாலும் சரி, உடல் அஜீர்ண கோளாறு எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு சூப் சாப்பிட்டு போனாங்க அப்படின்னாலே அடுத்த நாள் வந்து கண்டிப்பாக இந்த சூப்பை பற்றி அந்த கஸ்டமர் பேசாமல் போக மாட்டாங்க. அந்த அளவுக்கு நான் அடித்து சொல்லுவேன், நம்மளோட கடைக்கோட ஸ்பெஷலே பூண்டு சூப்பு தான். டெய்லி எப்படின்னா இப்போ சூப் வெரைட்டியாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டெய்லியும் ஒவ்வொரு சூப்பாக மாற்றுவோம். இதில் பூண்டு சூப்பு மட்டும் கண்டினியூவாக இருக்கும், பருத்திப்பால் கண்டினியூவாக இருக்கும். பொங்கல் அதே மாதிரி தான், ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ரைஸ், ஒரு நாளைக்கு வரகு குதிரைவாளி மிக்சரு, ஒரு நாளைக்கு சாமை வரகு மிக்சரு, இந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மிக்சரு. பிரியாணி அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி வாழைப்பூ பிரியாணினா நாளைக்கு காளான் பிரியாணி, இன்றைக்கி ஒரு ஜீரா புலாவ் அப்படின்னா நாளைக்கு சென்னா புலாவ் இல்லை காளான் புலாவ், இந்த மாதிரி ஏதோ ஒன்று நம்ம மாற்றி மாற்றி பண்ணுறது. களி, உளுந்து களி கம்பல்சரி டெய்லி உண்டு, அது வந்து அடையார் வயலுமாலோட ஸ்பெசிஃபிக் உணவு.
ஜென்ரலாக நம்ம டைம் டேபிள் பண்ணி பண்ணுறது இல்லை. நைட் எல்லா ஒர்க்கும் முடிச்சதுக்கப்புறமா இன்றைக்கி நம்ம என்ன மெனு பண்ணியிருக்கோமோ இதுலேருந்து நம்ம மாற்று முறையில் வேறு சேஞ்சஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டு தான் இன்றைக்கி நம்ம இன்ன கஞ்சி பண்ணியிருக்கோமா, நாளைக்கு இது வேணால் வேறு கஞ்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மாற்று முறையில் நம்ம எடுத்து பண்ணி கொண்டு வர்றது. நான் இங்கே ஒரு காலத்தில் நம்ம கொண்டாட்டத்துக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ஒரு உணவுகள், ஆனால் இன்றைக்கி அது மறக்கடிக்கப்பட்டு இப்போ மருந்தாகவே சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் அந்த மருந்தாக சாப்பிட்ற உணவை இப்போ உள்ள யூத்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கொண்டாட்டத்துக்கு திரும்பவும் அவங்க எடுத்துகிட்டு வராங்க. அதாவது ஒரு பர்த்டே பார்ட்டி அப்படின்னா எங்கள் வீட்டில் இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, அதுக்கு இந்த மாதிரி ஃபுட்டு கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கேட்குறாங்க. அந்த விதத்தில் நம்ம சந்தோஷப்பட வேண்டிய விஷயம், மறந்து போன உணவு இன்றைக்கி கொண்டாட்டத்துக்குள்ளே மறுபடியும் உள்ளே வந்திருக்கு அப்படிங்கும்போது ஒரு சந்தோஷமான விஷயம். இந்த மாதிரி இடங்களுக்கு வந்து ஜனங்கள் நிறைய சாப்பிட சாப்பிட அவங்களுக்கும் நல்லது, இந்த மாதிரி தொழில் செய்கிறவங்களுக்கும் நல்லது. ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஆரம்ப காலத்தில் நம்ம கடையை ஆரம்பிக்கும் போது நான் ஃபுட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு வெயிட் பண்ணுவேன், கஸ்டமர் யாரும் வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணியிருக்கேன். ஆனால் இன்றைக்கி நான் கடை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஃபோன் பண்ணி நீங்கள் எப்போ வருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு நான் கடையை கொண்டு வந்திருக்கேண்ணா. அது எல்லாமே மக்களோட விருப்பத்துக்கேற்ற மாதிரி நம்ம உணவு ரெடி பண்ணுறதுனால தான் நம்ம ஃபுட்டு எப்போ வரும்னு சொல்லிட்டு அவங்களும் வெயிட் பண்ணி சாப்பிட்றாங்க. இது நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் தானே. நம்ம ஃபுட்டுக்காக வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்காக நம்ம எப்படி எந்த அளவுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம நேரத்தை மாற்றிக்கிட்டு நம்ம அவங்களுக்காக செயல்படணும் அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணம். அதுபடி தான் நான் இப்போ செயல்பட்டுருக்கேன். அவங்க சாப்பிட்டுட்டு இன்றைக்கி நான் அவங்ககிட்ட இந்த குழம்பு சாப்பிட்டேன்பா சூப்பராக இருந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்சல் வாங்கிட்டு போவாங்கண்ணே, நாளைக்கு நான் வச்சு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போவாங்கண்ணே. அதை விட வேறு சந்தோஷம் நமக்கு என்னென்ன வேணும். நம்மாழ்வாரோட ஃபேன்ஸ்லாம் இருப்பாங்கண்ணா, அவங்களாம் வந்து சொல்லிட்டு போகிறாங்க இதை இன்னும் விட்டுறாதீங்க, இதை விட இன்னும் இது வந்து இன்னும் நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு போகணும். இப்போ நெல் ஜெயராமன் இப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட இருந்து அவங்களோட சிஸ்டர்னு யாராவது இருக்காங்கன்னு சொல்லுவாங்க, அவங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துட்டு போகிறாங்க. இன்னும் இந்த அரிசி வகையில் வேறு என்ன அரிசி இருக்கோ அதில் நீங்கள் என்ன பண்ண முடியும்னு பார்த்து அந்த மாதிரி ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. நம்பர் கொடுத்துட்டு போயிருக்காங்க, வாட்ஸ்அப் குரூப்பில் நம்மளை ஷேர் பண்ணி விட்டு போயிருக்காங்க. அதை நம்ம பார்த்துட்டு இருக்கோன்னா அந்த அரிசியில் வேறு என்ன பண்ண முடியும்னு பார்த்துட்டு அடுத்து நம்ம கண்டிப்பாக புதுசாக பண்ணலான் இருக்கணும். இல்லை புது 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 விஷயங்கள் வரமும் சப்போர்ட் பண்ணும் போது தான் நமக்கு வந்து பெனிஃபிட்டும் கிடைக்கும். அட் த சேம் டைம் அவங்களோட வளர்ச்சி இருக்கும் போது தான் நம்மளோட ஹெல்த்தும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இப்போ அது இப்போ ப்ரெசன்ட் ட்ரெண்டில் வந்து இட் இஸ் ஹெல்த் இஸ் வெரி க்ரூஷியல். ஸோ அதனால் நம்ம சாப்பிட்றதுல அதெல்லாம் நமக்காக கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னா வி ஷுட் டெஃபினெட்லி சப்போர்ட் தீஸ் டைம். ஒருத்தர் உடம்புல என்ன இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, அவங்களுக்கு மட்டுமே தான் தெரியும். நம்ம இந்த மாதிரி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதையோ எதிர்பார்த்து வர்றாங்க, நம்ம கடையில் பார்க்குறாங்க சாப்பிட்றாங்க. அப்போ அடுத்த நாள் வந்து நான் எப்போ இந்த மாதிரி இதை சாப்பிட்டேன் எனக்கு இதனால் இருந்தது சரியாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும்போது நமக்கு ஒரு சின்ன சந்தோஷமாக இருக்குது. அதனால் நம்மளும் இதை விடாமுயற்சியாக அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாளைக்கு நீங்கள் இதை ரெடி பண்ணுங்கள் நாங்கள் வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வர கஸ்டமரும் இருக்கிறாங்க. ஆமாம் அதுதான் சொல்லணும், உரிமையாக தான் வர்றாங்க. எங்களுக்கு இதை பண்ணுங்கள் நாங்கள் வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்களும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் இதை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். எல்லோரும் வாங்க, அடையாறு மயிலமால் வந்து கண்டிப்பாக உணவை சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நீங்கள் அடுத்து மறுபடியும் கருத்து சொல்லும்போது தான் நாங்கள் இதுக்கப்புறம் எங்ககிட்ட இருக்க எந்த ஒரு தவறாக இருந்தாலும் திருத்திக்க முடியும். அனு மம்மி சாப்பிட்டியாது, நல்லா இருந்தா, எம்மியா சொல்லு, எம்மி எம்மி சொல்லு, எம்மி எம்மி பாய் சொல்லு. என்னங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? ஸோ நம்ம யூடியூப் சம்பிரதாயமான 3 விஷயங்களை மறக்காமல் பண்ணிடுங்க. இதே மாதிரி எங்கேஜிங்கான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க MSF அதாவது மெட்ராஸ் ஸ்ட்ரீட் ஃபுட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.